ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெலிவரி டைம், நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து சில இதெல்லாம் நான் டிப்ஸு ஃபாலோ பண்ணேன். அது வந்து எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன். அந்த சாதம் வடித்த தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பட்டரு இதெல்லாம் வச்சு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு, பெயினே இல்லாமல் நம்ம டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அதனால் நானும் வந்து கரெக்டாக ஒரு 5 மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாதம் வடித்த தண்ணி வந்து நம்ம சாப்பாடு வந்து அரிசி கழுவி நம்ம சாப்பாட்டுக்கு செய்வோம்ல, அது வந்து ஒரு கொதி வந்தோடனே அந்த தண்ணி நல்லா பெரிய 200 டம்ளர் அளவில் வந்து நம்ம எடுத்துக்கணும். சாரி, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதனால தான் கட் பண்ணிட்டேன். நல்லா 200 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த நம்ம வந்து சாதம் அரிசி உல வைக்க சொல்ல தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி அரிசி போட்டு நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து நல்லா இவ்வளோ டம்ளர் அளவு தண்ணி மொண்டுக்கோங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சீரகம் அந்த சுடு தண்ணியிலே போட்டுட்டு நல்லா உருக்கின பட்டர் வந்து உங்களுக்கு வந்து பசும்பாலில் எடுத்து வீட்டிலே கிடச்சா அதை யூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா கடையில் வாங்கிக்கோங்க. நான் கடையில் தான் வாங்கினேன். அது வந்து நல்லா இவ்வளோ எப்படி சொன்னால் ஒரு துண்டு, நல்ல பெரிய துண்டு அளவுக்கே நான் யூஸ் பண்ணேன். கம்மியால் யூஸ் பண்ணுறேன், நல்லா பெருசாக யூஸ் பண்ண சூட்டில் போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. ஒரு முறை அந்த உருகிடும் ஃபஸ்ட்டு, அப்படியே விட்டுருங்க, ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி. அப்புறம் உருகிட்ட பிறகு ஒரு முறை ஆற்றிட்டு நல்லா இவ்வளோ பெரிய கப்பு எடுத்துக்குவேன். அது ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கிச்சன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்துக்கோங்க, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 11 மணி அளவில் தான் நான் சாப்பிட்டேன். வீடியோவில் அந்த நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண சொல் காலையில் 11 மணி அளவில் தான் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அந்த டைம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது அப்போ வந்து எடுத்துகிட்டு ஜீரகம் நல்லா அது பட்டரில் ஊறி நல்லா வாசனையாகவே இருக்கும். அந்த தண்ணி டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாமலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். நான் வந்து அதை பொறுமையாக குடிச்சு முடிச்சிடுவேன். அதுவே வயிறு ஃபில்லிங் ஆகிடும், சாப்பிடவே தோணாது, லேட்டாக தான் சாப்பிடுவேன் ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன், எக்ஸ்ட்ராவும் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கம்ப்ளீட் ஆக, மொத்தம் 3 லிட்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் வந்து தண்ணி வந்து நான் நிறையவே எடுத்துக்கிறேன். நீங்களும் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரியும் சரி, பிஃபோர் டெலிவரி ப்ரெக்னன்சி டைம்லும் சரி, தண்ணி வந்து நிறைய குடிங்க. அது குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இப்போயும் உங்கள் ஸ்கின் வந்து வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே தண்ணி தான் மெயின் திங். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த வந்து நான் சொல்லணும் அவசியம் இருந்தாலும் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிச்சு அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சோம்பு வந்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து 1 கிளாஸ் பெரிய இதே மாதிரி அளவு தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஊற்றி கொதிக்கி விட்டு ஒரு கொதி வந்த உடனே, அந்த தண்ணி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் வந்து கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம் இருக்குங்களா, அதை இடிச்சுட்டு நல்லா பெரிய துண்டாக போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்போல் போட்டுக்கோங்க. அது கரைஞ்ச பின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபில்ட்ரு பண்ணி அது 1 கிளாஸ் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது எப்போ குடிப்பேன்னா தூக்கம் போகிறதுக்கு 1/2 அவர் முன்னாடி குடிப்பேன். அது குடித்தா தூக்கம் வரவே யூரின் பாஸ் அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு தான் வரணும், தூக்கம் கேடும் இந்த டைமில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிப்பேன். ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிடவே முடியல இந்த ப்ரெக்னன்சியில் வந்து. சில பேர் சாப்பிட முடியும், நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமே நான் நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சாப்பிட்டேன்னா, சீரக தண்ணி நிறைய குடிப்பேன். காலையில் எவ்வளோதுனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு சீரக தண்ணி குடிப்பேன். 1 கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிருவேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இதால் எனக்கு நான் நம்பலை ஃபஸ்ட்டு, அம்மாலாம் சொன்னாங்க, வீட்டில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சீரக தண்ணி, இந்த அப்புறம் இந்த பட்டர், இந்த பட்டர் தண்ணி, சோம்பு தண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து. நானும் மம்மியும் தான் பக்கத்தில் இருந்து பார்ப்போம். அதெல்லாம் உண்மை இருக்காது அப்படின்ட்டு தான், ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் குடிப்பேன். அப்புறம் எனக்கு எப்போ யூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து 2 டேஸாக பெயின் வர ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் கண்டினியூ வந்து நான் வந்து போடுறேன், சீக்கிரமாகவே போடுறேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து என்ன இஷ்யூ ஆச்சு, என்ன
ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு டெலிவரி ஈஸி ஆகிறதுக்காக நான் உங்களுக்கு நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்குன்னா எம்ம ரெண்டு பாப்பாவுக்கு வந்து டெலிவரி டைம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன், அதை வந்து சொல்லவே முடியாது. நான் இத்தனைக்கும் எல்லா ஒர்க்கும், ஏன்னா டெலிவரி டைமில் ஒர்க் நல்லா பண்ணணும், வேலை குனிஞ்சு நிம்மதியெலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, எல்லா ஒர்க்கும் நான் பண்ணேன், இருந்தாலுமே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாப்பாவுக்கு வந்து பெயின் வந்து சட்டுன்னு பிறந்துட்டாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டரு சுடு தண்ணி, இந்த சாதம் வெச்ச தண்ணி குடிச்சல, அது கண்டினியூவாக 9 மந்த் வரைக்கும் குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு தண்ணி குடித்தேன். இது ரெண்டுக்கு வந்து நான் விடாமல் குடித்தேன். இது நடுவில் வந்து நான் நிறைய இளநீர் குடிப்பேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இளநீர் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது, அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து குடிங்க, ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருன்னா ப்ரெக்னென்ஸாக இருக்கீங்கன்னா 1st மந்த்து, 2nd மந்த், 1 மந்த்து ஃப்ரீயாக விடுங்க. 4th மந்த்லேருந்து இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. வேலை வந்து குனிஞ்சு நிமிந்து வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே செய்யுங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா லைட்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஷேர் பண்ண மிக முக்கியமான விஷயம் இது. நிறைய ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணணும்ட்டு இல்லை, எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அப்படி தான் ரெண்டு பாப்பாவுக்குமே நான் நிறையவே வெளியெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.